பால் டாம்பரிங் செய்தார்களா ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் முகமது சிராஜ்? வாழ்நாள் தடை விதிக்க இருக்கிறதா ஐசிசி? முடிவுக்கு வந்த அல்டிமேட் கிரிக்கெட் சேலஞ்ச் டோர்னமெண்டை வென்றது யார்? உமேஷ் யாதவுக்கு பதில் நடராஜன் டெஸ்ட் அணியில் சேர்ப்பு, சிட்னி டெஸ்டில் டெபியூ ஆவாரா? ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு ஹாப்பி நியூஸ் கொடுத்திருக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. ஐபிஎல் 2021 இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கும் ஆர்சிபி ஃபாஸ்ட் போலர். மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் டெஃபினெட்லி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்டேட்ஸ் தான். மெல்போர்னா இல்ல சிட்னியாங்கிற குழப்பம் தீர்ந்து இப்போ ஒரு வழியா சிட்னி தான் முடிவாகிருச்சு. தேர்ட் நியூ இயர் டெஸ்டோட வென்யூ. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இன்ஜூரான முகமது ஷமி மற்றும் உமேஷ் யாதவுக்கு பதிலாக ஷார்துல் தாக்கூர் மற்றும் நம்ம டி நடராஜனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பும்ரா மற்றும் சிராஜோட பார்ட்னரா சைனி, ஷார்துல் மற்றும் நடராஜன்ல ஒருத்தர் இருக்க போறாங்க. ஆல்தோ நடராஜனோட இன்க்ளூஷன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் வெரைட்டியை கொடுக்கும்னாலும் ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் இன் மீடியா படி ஷார்துல் தாக்கூர் தான் பிளேயிங் லெவனில் இருப்பார்னு சொல்லப்படுது. பட் கன்ஃபார்ம் இல்லை, மேபி சைனி ஆர் நட்டு கூட தங்களோட டெஸ்ட் டெபியூவை மேக் பண்ணலாம். அதே மாதிரி பேட்டிங்கில் ரோஹித் சர்மாவோட இன்க்ளூஷனும் ஆல்மோஸ்ட் சர்டைன் தான். ரஹானே கேப்டன் அண்ட் புஜாரா வைஸ் கேப்டன் பிசிசிஐ செகண்ட் டெஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு ரஹானே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சுப்மன் கில், சைனி மற்றும் பிருத்விஷா மெல்போர்னோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற வீடியோ சோஷியல் மீடியாவில் லீக் ஆயிருக்கு. இது பயோ செக்யூர் பபுள் ப்ரோட்டோகால் பிரீச்சானு பிசிசிஐ மற்றும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு பிளேயர்ஸையும் தனியாக ஐசோலேஷனில் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது தேவையா? சரி, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. பேட்டிங்கில் டேவிட் வார்னரோட ஃபிட்னஸ் மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் வார்னர் 100% ஃபிட் இல்லைனாலும் சிட்னி டெஸ்ட்டில் ஆடுவார்னு ரிப்போர்ட்ஸ் வருது. அதே சமயம் வார்னர் மீடியாவில் நான் ஃபுல்லி ஃபிட்டாக இல்லைன்னா ஆட மாட்டேன்னு சொல்கிறாரு. மைண்ட் கேம்ஸானு தெரியல, பட் வார்னர் மட்டும் ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இன்னும் செமையாக இருக்கும். பிசிசிஐ பிரசிடென்ட் தாதா கங்குலிக்கு ஹார்ட் அட்டாக், கொல்கத்தாவில் உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன். கண்டிப்பாகவே சௌரவ் கங்குலி பிசிசிஐ பிரசிடென்ட்டாக பதவியேற்றதுலேருந்து இந்தியன் கிரிக்கெட் நல்லாவே ரன் பண்ணப்படுது. ஒரு டஃப் சுச்சுவேஷனில் துபாயில் ஐபிஎல் 2020 சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தார் கங்குலி. அது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக ரெண்டு புது ஐபிஎல் டீம்ஸை ஆட் பண்ணுறது பற்றி டிஸ்கஷன் இருந்தது. இப்போ அதையும் கங்குலி தலைமையிலான பிசிசிஐ டீம் செயல்படுத்திட்டாங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ்க்கு காம்பன்சேஷன், அம்பையர்ஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ்னு எல்லாருக்கும் ஒரு சிறப்பான அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்து வருது கங்குலி அண்ட் கோவோட அட்மினிஸ்ட்ரேஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சௌரவ் கங்குலி இன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்காக ஜிம்முக்கு போயிருக்காரு. அந்த ஒர்க் அவுட் செஷனில் செஸ்ட் பெயின் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. உடனே தாதாவை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஆன்ஜியோ பிளாஸ்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்து 48 மணி நேர கண்காணிப்பில் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4-5 நாளைக்கு கங்குலி ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்க போகிறதாகவும் சொல்லப்படுது. இது குறித்து பேசிய அந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ மற்றும் எம்டி டாக்டர் ருபாலி பாசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்குலியோட ஃபேமிலிக்கே இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அவர் 1 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கிளினிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நார்மல் லிமிட்டில் தான் இருந்தது. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், தாதா இஸ் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. கங்குலி விரைவில் மீண்டு வர தங்களோட சப்போர்ட்டை பிசிசிஐ செக்ரட்டரி ஜேஷா மற்றும் இந்தியன் கேப்டன் விராட் கோலி ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளும் சொல்லிடுவோம், கெட் வெல் சூன் தாதா. முடிவுக்கு வரும் ஜஸ்பிரீத் பும்ராவின் கிரிக்கெட் வாழ்க்கை. இந்திய கிரிக்கெட்டுக்கு பெருத்த அவமானம். தடை செய்யப்படுகிறதா இந்திய அணி? முகமது சிராஜ் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வாழ்நாள் தடை விதிக்கும் ஐசிசி. எப்படி தமிழ்நேயர் கண்டு செமையா இருக்கா? நேரம் இந்த தமிழ்நேயில ஒரு 4-5 சேனலை பார்த்துருப்பீங்க, கரெக்டா? சரி, ஃபேக் நியூஸா அந்த சேனலில் பார்த்துட்டீங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? சொல்லிடுவோம். ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட்ல இந்தியன் டீம் போலிங் போடும்போது முகமது சிராஜ் ஏதோ ஒரு பொருளை பும்ரா கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ இப்போ இன்டர்நெட்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அது பால் டேம்பரிங் மெட்டீரியல் தானே. நம்ம ஊர் யூடியூபர்ஸ் அதிபயங்கர தம்ப்நெயிலோட சுத்திட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா அது பால் டேம்பரிங் மெட்டீரியல் கிடையாது, ஜஸ்ட் பாக்கெட் ஹேண்ட் வார்மர் தான். மெல்பர்ன் கோல்டு கிளைமேட்ல பாடியை, அதுவும் குறிப்பா ஹேண்ட்ஸை சூடா வச்சுக்க பாக்கெட் ஹேண்ட் வார்மர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க பும்ரா அண்ட் சிராஜ். இது ஐசிசி ரூல்ஸ் படி லீகல் தான். இது இந்த மேட்ச்னு இல்லை, ரொம்ப நாளாகவே இந்தியன் டீம் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஐசிசி வேர்ல்டு கப் 2019 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஆடம் ஜாம்பா மேல வைக்கப்பட்டது. அப்போ ஆஸ்திரேலியன் கேப்டன் ஆரன் ஃபின்ச் இதை பத்தி கிளியரா மீடியாவில் சொல்லியிருந்தாரு. ஜாம்பா பால் டேம்பரிங் மெட்டீரியல் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஹேண்ட் வார்மர் தான் யூஸ் பண்ணாரு. ஜாம்பா மட்டும் இல்லை, நிறைய இந்தியன் ஃபீல்டர்ஸும் அதை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு ஃபின்ச். இந்த மேட்ரு கூட தெரியாம
இது பால் டேம்பரிங் தான், பிசிசிஐ ஐசிசி இதை பத்தி சீரியஸா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, பும்ரா சிராஜ பேன் பண்ண போறாங்கன்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஐபிஎல் 2021 குறித்து ரெண்டு முக்கிய அப்டேட்ஸ் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி மத்த கிரிக்கெட் அலையன்ஸ் பத்தி பாத்துடலாம். என்சிஏல ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்த புவனேஸ்வர் குமாருக்கு இப்போ கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேஷோட சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி ஸ்குவாட்ல புவி ஆட் ஆயிருக்காரு. ஸோ இங்கிலாந்து சீரீஸ் ஆர் ஐபிஎல் 2021 கண்டிப்பா புவியோட பார்ட்டிசிபேஷனே எதிர்பார்க்கலாம். ரிட்டையர்மெண்டா எனக்கா, நான் இன்னும் 5 வருஷமாவது கிரிக்கெட் ஆடுவேன், அட்லீஸ்ட் 2 வேர்ல்டு கப் ஆடிட்டு தான் ரிட்டையர் ஆவேன்னு சொல்லியிருக்காரு யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில். இந்தியன் டீமுக்கான தன்னோட கம்பேக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸ்ரீசாந்த். சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபிக்கான வார்ம் அப் மேட்ச்ல ஃபுல் ஃபோர்ஸ்ல போல் பண்ணிட்டு வரதா சொல்றாங்க. அவரோட ஸ்லெட்ஜிங்கும் அப்படியே இருக்கு, அதுதான் மெயின் மேட்டர். ஜடேஜா தன்னோட விக்கெட் மேல இப்போ ஒரு பிரைஸ் வச்சிருக்காரு, அதுதான் அவரோட பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகியிருக்க காரணம்னு சொல்லியிருக்காரு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் தீப் தாஸ் குப்தா. யுவராஜ் சிங்க்கு கம்பேக் பண்ண பிசிசிஐ பர்மிஷன் கொடுத்தா கண்டிப்பா இந்தியாவுக்கு 4-5 பிளேயர்ஸை உருவாக்கி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு யுவராஜோட தந்தை யோக்ராஜ் சிங். செகண்ட் சீசன் ஆஃப் அல்டிமேட் கிரிக்கெட் சேலஞ்சோட ஃபைனலில் ஆண்ட்ரே ரசல் பீட் பண்ணி சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காரு ரஷித் கான். ஓகே, ஐபிஎல் 2021 அப்டேட்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான அப்டேட், ஒரு ஆர்சிபி பிளேயர் இந்த சீசன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லைன்னு அஃபிஷியலா தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ட்வீட் பண்ணிட்டாரு. அந்த பிளேயர் தான் டேல் ஸ்டெய்ன். கண்டிப்பா நான் ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆகல, அதே சமயம் வேற எந்த டீமுக்கும் ஆட போறதும் இல்லை, அந்த டைம்ல ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆக போறேன்னு சொல்லியிருக்காரு ஸ்டெய்ன். 2022 மெகா ஆக்ஷன் நடக்க இருக்கிறதால இனிமே ஆர்சிபி ஸ்டெய்னை 2021 ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட ரிலீஸ் லிஸ்ட்டில் ஸ்டெய்னோட பேர் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு அப்டேட். ரெண்டாவது அப்டேட், எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸுக்கும் எப்படி நம்ம ஊர் தியேட்டர்ஸுக்கு 50% ஆக்குபன்சி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ்க்கும் 50% ஆக்குபன்சி அலோவ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட் SOP, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி 50% அட்டெண்டன்ஸ் இன் ஸ்டேடியம்ஸ் ஆர் பர்மிட்டட். பட் அதுக்கு அந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற கமிட்டி ஒரு COVID-19 டாஸ்க் ஃபோர்ஸை செட்டப் பண்ணணும். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் பார்த்துப்பாங்க. என்ட்ரி எக்ஸிட் மற்றும் ஸ்டேடியம்ல சீட்டிங்ல 50% ஆக்குபன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்றதுக்கு CCTV மானிட்டரிங்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. இது இல்லாமல் இன்னொரு மேஜர் ரூல் இருக்கு, ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை இந்தியாவில் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி யூனியன் மினிஸ்ட்ரி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அண்ட் மேட்சஸ் நடக்கிற வென்யூஸோட ரெஸ்பெக்டிவ் லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதாவது உள்ளூர் ஆட்சியாளர்கள் கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி ஆகணும். எது எப்படியோ ஃபேன்ஸ் இல்லாமல் எம்டி ஸ்டேடியமில் மேட்ச் பார்க்கறதுக்கு 50% அட்டெண்டன்ஸோட மேட்சை பார்க்கறது செம ஃபன்னு தான். டேல் ஸ்டெய்னோட விலகல் ஆர்சிபிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிறையா மேட்சஸ் ஆடிருப்பாரான்னு தெரியல, பட் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயம் ஆர்சிபி பவுலர்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டோட இந்த 50% ஸ்பெக்டேட்டர்ஸ் முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஃபைனலி, உமேஷ் யாதவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக உங்கள் சாய்ஸ் யார்? சைனியா, ஷார்துல் தாக்கூரா இல்லை டி நடராஜனா? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனலில் ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தமிழ் கிரிக்கெட் நியூஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.